கவின் ரியலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டு, பருத்திப்பட்டு வேளாமால் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஆன் ரோடு வேளாமால் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு பருத்திப்பட்டு கோயில் இருக்கும், ராமர் கோயில் சொல்லுவாங்க, அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டு வேளாமால் ஸ்கூல் இருக்குது. அதுலேருந்து உள்ள ஒரு 900 மீட்டர் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஃபுல்லாக வீடுகள் தான், நிறைய பெரிய லேஅவுட் இது. நிறைய வீடுகள் கட்டிட்டாங்க, நிறைய வீடுகள் கட்டி முடிச்சிட்டாங்க அங்கே. இன்னும் சில பேர் வீடு கட்டிட்டுருக்காங்க. இதில் நம்ம வந்து போட்ட லேஅவுட்டில் நிறையா சேல், எல்லாமே சேலாகிடுச்சு. இப்போதைக்கு ஒரு 3 பிளாட் மட்டும்தான் சேலுக்கு இருக்குது. அது நம்ம வந்து பார்க்க வந்துருக்கோம். பார்க்க நிறைய பேர் வீடெலாம் கட்டிருக்காங்க, நல்லா பங்களா டைப்பில் வீடெலாம் கட்டிருக்காங்க. இதில் 33 அடி ரோடு, ரோடு பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஹெவி மழை, நேற்று நைட்டு கூட மழை, இப்போ காலையில் கூட உங்களுக்கு மழை பெஞ்சுது. மழைக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். அதனால் நீங்கள் பார்க்கலாம். ரோட்டில் வந்து ஆன் ரோடில் தண்ணி எதுவும் நிற்கலை. வர வழியில் ஒரு 2-3 இடத்துல பள்ளம் இருக்குது, அதில் நிற்கிது. மற்றபடி காலி பிளாட்டில் தண்ணி நிற்கிது. வீடு கட்டின இடத்துல எங்கேயுமே வந்து உங்களுக்கு தண்ணி நிற்கலை. அதனால் ஃப்ளூட் அஃபெக்ட் ஆகாத இடம், அண்டர் கிரவுண்ட் ஈபி போட்டிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரோடு 33 அடி, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 30 அடி தான் இருக்கும். இது 33 அடி ரோடு போட்டிருக்காங்க. தார் ரோடு நல்லா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க, சைடில் மரங்கள்லாம் வச்சுட்டாங்க. இதில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் சென்னையில் வந்து ஈஸ்ட்டு நார்த்து விரும்புவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நார்த் ஃபேஸிங், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் மைனஸ் பாயிண்ட்டு இங்கே எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் லாஸ்ட் பிளாட்டாக வருது, பட் அது மைனஸ் கிடையாது. இன்னும் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து போட போகிறாங்க, ஒர்க் நடந்துட்டுருக்கு, அப்ரூவல்லாம் போயிருக்கு, பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் பாருங்க, இது ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க பாருங்கள், நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிரவுண்டில் ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம், பக்கத்துக்கும் பக்கத்து பிளாட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு, நார்த்து ஃபேஸிங்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 36 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது, நல்ல ஃப்ரண்டேஜ். டோட்டல் லேண்ட் வந்து 2269 ஸ்கொயர் ஃபீட்டு, 2269 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வரைக்கும் தார் ரோட் பண்ணியிருக்காங்க, பின்னாடியும் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு, டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்குது. இது எல்லாமே லேஅவுட் தான் போட போகிறாங்க. இங்கே இருக்கிற வேக்கன்ட் லேண்ட் எல்லாமே லேஅவுட் தான், ஒன்று ஒன்றா டெவலப் ஆகிட்டு வரும். இப்போதைக்கு இந்த பிளாட் நம்ம பார்க்க வந்த பிளாட், இந்த பிளாட் 36 அடி ஃப்ரண்டேஜ், 36.6 ஃப்ரண்டேஜ் நார்த் ஃபேஸிங்கில். பேக்கில் 34, 2 அடி கோர்ஸ் இருக்குது பின்னாடி. சைடில் 64.6, 64.3, இதுதான் ப்ராப்பர்ட்டியோட சைஸு. 2269 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல ஒரு சைடில் பின்னாடி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், இது மேடாக தான் மண் அடிச்சிருக்காங்க இருந்தால் ஆல்ரெடி, அதனால் வேறு பிளாட் அதனால பல்லாமல் தெரியுது உங்களுக்கு. இதில் மண் அடிச்சு தான் இந்த லேஅவுட்டே போட்டிருக்காங்க, ஹைட் ஏற்றி தான் லேஅவுட்டே போட்டிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள், ஒரு பெரிய பங்களா வீடு, நிறைய லக்ஸரி வீடுகள் இங்கே கட்டிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, பக்கத்துலேயே வந்து 900 மீட்டரில் வேளாமால் ஸ்கூல் இருக்குது. ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இன்னும் வேளாமால் 2 வேளாமால் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஆவடியில் இந்த ஏரியாவில் பக்கத்தில் சரௌண்டிங் ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே கிடைக்கும். ஆவடி நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ ஆவடியில் சில இடத்துல ஸ்கொயர் ஃபீட்லாம் 5000-6000 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. பட் இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4250 பர் ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, 33 அடி ரோட்டில் இருக்குது, நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, நல்ல டீசன்ட் லொக்காலிட்டி. தேவைப்படுற எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியலெஸ்டேட் சென்னை, என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தேவைப்படுறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ குரூப்னு ஒன்று இருக்கும், அதில் என்ஆர்ஐ மட்டும்தான் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். நாங்கள் போடுற மெசேஜ் மட்டும் தான் வரும், அதுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் அதில் மெசேஜ் பண்ண முடியாது. அதிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற மெசேஜஸ் அதில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதில் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கேலரியில் சேல் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேனலில் சேர்றது. தேவைப்படுறேன் எனக்கு கூப்பிடுங்க. கவிதையில் சென்னை. தேங்க்யூ.